நீங்க பேசுறது முதல்ல இப்ப மக்களே நான் பேசுறது நல்லா தெளிவா கேக்குதா? கேக்குதா? கேக்குது டீச்சர். ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு வந்து தினேஷ் அண்ணா வந்து ஜூம் கிளாஸ் வழியா கூகுள் ஃபார்ம்ல சர்டிபிகேட்டோட எப்படி வந்து ஒரு இதை கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அதுல இருந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண பிறகு 80% 90% அந்த மாதிரி மார்க் லிமிட் வச்சு அந்த அளவுக்கு நீங்க வந்து தினேஷ் W then கிஷோர், நிர்மலா, நிர்மல் குமார், அக்ஷயா, ரெட்மி 9A, இவங்கெல்லாம் வந்து நீ புதுசா வந்திருக்கீங்க இல்லையா? எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? சரி ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கூகுள் ஃபார்ம் நான் வந்து போன கிளாஸ் வந்து நான் எடுத்திருந்தேன். இந்த இதுல இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் எப்படி பண்றதுன்னு தெரியுமா? தினேஷ் அதை வந்து நான் வந்து அந்த டீச்சர் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்காங்க, அதை அனுப்புவாங்க உங்களுக்கு. அதை பார்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரியும். சரி ஓகே, நான் வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாருக்கும்? வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா, கூகுள் ஆப்ஸ் இருக்கும், இந்த 3.3 வருஷம்னு சொல்லுவாங்க இந்த டீச்சர் வந்து. இதை பார்த்தீங்கன்னா இங்கேயே ஃபார்ம் இருக்கும், இதில் கூட நீங்க வந்து ஃபார்ம் கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம் போய்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா பிளாங்க் கொடுத்துக்கிறேன். டெமோ கிளாஸ் டெமோ கிளிக் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெஸ்பான்ஸ் கரெக்ட் இமெயில்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். அதாவது இப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு நான் ஹலோ சார் எது வழியாக கொடுப்பேன், நான் வந்து இமெயில் வழியாக தான் கொடுக்க முடியும். டே நான் சேர்லடா, நான் தெரிஞ்சதெல்லாம் படிக்கிறேன். நான் வந்து கலெக்ட் இமெயில், அதாவது எல்லா
இதில் வந்து கலெக்ட் இமெயில் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசினஸ்ல நீங்க வந்து மேக் திஸ் பிசின்றத வந்து எனபிள் பண்ணிக்கணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ வந்து கொடுக்க முடியும். இப்ப நான் என்ன பண்றேன்னா சேவ்னு கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இமெயில் வந்துருச்சு எனக்கு. இப்ப நான் வந்து உங்களோட இமெயில் நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கு அந்த இமெயிலுக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா அந்த இமெயிலுக்கு வந்து உங்களுக்கு சர்டிபிகேட் வர மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து குவஸ்டின் கொடுக்குறேன். குவஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ அப்படின்னு வந்துடும். நீங்க வந்து சப்போஸ் போன் யூஸ் பண்றவரா இருந்தீங்கன்னா போன்ல வந்து நீங்க பண்றீங்கன்னா இதுல வந்து எப்படி வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த போன்ல வந்து மூணு டாட் இருக்கும் இந்த மாதிரி, அதாவது கஸ்டமைஸ் அண்ட் கண்ட்ரோல் கூகுள் குரோம் அப்படின்ட்டு. அதுல நீங்க போனீங்கன்னா போன்ல போனீங்கன்னா என்ன ஆகும்னா டெஸ்க்டாப் அப்படி டெஸ்க்டாப் வழியா நீங்க உங்க போன்ல இருந்து டெஸ்க்டாப்பா மாறிடும். அந்த மாதிரி மாறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா இந்த ஆட் ஒன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இந்த ஆட் ஒன்ஸ் ஆப்ஷன் வச்சுதான் வந்து சர்டிபிகேட் வந்து கிரியேட் பண்ண போறோம். What is mango color அப்படினு கொடுத்துட்டேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆப்ஷன் கொடுங்க. தி ஆன்சர் கீ நான் போயிடு ஃபர்ஸ்ட் ஆன்சர் லெட்டர் சொல்ல வரணும். அவர்னா நீ பேசுறது ஸ்டக் ஆகுது. அபர்ணா நீ பேசுறது ஸ்டக் ஆகுது. அபர்ணா இப்போ நான் வந்து வாட் இஸ் மேங்கோ கலர்ல வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ரெட் எல்லோ ப்ளூ தென் ஆரஞ்ச் பண்ணா க்ரீன். இப்போ நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நான் போறேன். இதுல வந்து அதாவது என்ன கொடுக்குறேன்னா ஆன்சர் கீ கொடுக்குறேன். ஆன்சர் கீல வந்து எல்லோ ஆன்சர்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் டன் கொடுத்துட்றேன். அப்போ பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஆட் க்வெஸ்சன். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த இமெயில் அதாவது செக்ஷன் சொல்லுவாங்க இந்த இடத்துல நீங்க போய் ஆட் செக்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நீங்க வந்து இந்த இமெயில் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமேட்டா இப்போ நான் இதுல வந்து ஒரு க்வெஸ்சன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு க்வெஸ்சன் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது உங்களோட நேம் நேம் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் இத சொல்லுங்க அண்ணா. நம்ம இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபேஷன் இருந்துதுல அண்ணா. ஆமாடா அது நாளைக்கு பண்ணலாமா? பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து நேம் உங்களோட நேம் கொடுத்துறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களோட இப்போ நீங்கள் வந்து என்ன ஸ்டேட் இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேட்டுன்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுக்க அது என்ன விதமான க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து இப்போ ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு அதுவே கொடுத்துருச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஆட் செக்ஷன் அப்படின்னு செக்ஷன் டூ போகிறேன். செக்ஷனில் என்ன பண்ணுறேன்னா லெட் ஸ்டார்ட். இப்போ நான் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் என்னன்னா நான் வந்து இதில் வந்து நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் என்ன க்வெஸ்சன் கொடுக்கலாம்? What is
ஸ்கை கலர்னு நான் கொடுக்குறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன மாதிரி அப்படி குவெஸ்டின்னு இதுவே புரிஞ்சிருச்சு. அதாவது ஆப்ஷன் டைப் அப்படின்ட்டு நான் ஆப்ஷனில் வந்து சேம் ரெட்டு ப்ளூ ரெட் ப்ளூ கிரீன் ஆப்ஷன் 4ல வந்து எல்லோ சேம் தான். இப்போ நான் வந்து ஆட் ஆன்சர்ல போயிட்டு ரெக்வயர்டு கொடுத்துடணும். நான் வந்து இதில் கொடுக்கல, ஏன்னா நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் முடிச்சிட்டீங்க, இந்த கொஸ்டின் நீங்கள் வந்து மறந்துட்டு போயிட்டீங்கன்னா எனக்கு வந்து உங்களுக்கு வந்து ரெக்வயர்டு காமிக்க, அதாவது நீங்கள் இந்த கொஸ்டினை முடிக்கல அப்படின்ட்டு. அதனால் ஆன்சர் கீழ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமேட்டா ஆன்சர் வந்து அதாவது இது வந்து ப்ளூன்னு கொடுத்துட்டு தென்னன்னு கொடுத்துறேன். இப்போது நம்ம வந்து ஓரளவுக்கு கொஸ்டின்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி வந்து சர்டிஃபிகேட் பண்ணுறது அப்படின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 dots இருக்கும் இல்லையா, அந்த 3 dots நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஆன்ஸ் அப்படின்னு காட்டும். ஆட் ஆன்ஸ் நீங்கள் போனீங்கன்னா உங்களோட ஃபோன் வந்து டெஸ்க்டாப்பாக மாற்றினா தான் உங்களுக்கு வந்து ஆட் ஆன்ஸ் காட்டும். அதாவது நீங்கள் எப்படி மாற்றணும்னா இந்த கூகுளோட 3 dots நீங்கள் யூஸ் பண்ணி தான் உங்களோட டெஸ்க்டாப்பாக மாற்ற முடியும். இதில் வந்து என்னோடய லேப்டாப் வந்து ஆல்ரெடி டெஸ்க்டாப்பில் தான் இருக்கனால அது வந்து வரல. பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ளே ஸ்டோர் ஆப் மாதிரியே இதில் வந்து நிறைய வரும். இதில் நீங்கள் சர்ச்சில் போயிட்டு 35 EM அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா நீங்கள் பாருங்கள் 35 EM அப்படின்னு வந்துச்சு. இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால், அதாவது நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். நான் இன்ஸ்டால் ஆப் கொடுத்துட்டு நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டாலில் கண்டினியூ. உங்களோட எந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குது. நான் வந்து என்னோடய அக்கௌண்ட் கொடுத்துட்டேன், கண்டினியூன் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் என்ன கொடுக்கணும்னா அலோவ் அப்படின்னு கொடுத்துடணும். இந்த இடத்துல டன்னு கொடுத்துட்டிங்கன்னா இன்ஸ்டால்ட். அதுக்காக இப்போ வந்து உங்களோடது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அதாவது என்னோடய ஆப்ஷன் நீங்கள் காட்டும் பாருங்கள், அந்த ஆட் ஆன்ஸோட ஆப்ஷன் இந்த இடத்துல காட்டுது. இதை நான் கிளிக் பண்ணேன்னா 35 EM அப்படின்னு காட்டும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ 35 controls அப்படின்னு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமேட்டால் இந்த இடத்துல வந்து 35 EM வரும். இந்த மாதிரி தான் லோட் ஆகும். இந்த மாதிரி கிறுக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் கிறுக்குனீங்கன்னா எனக்கு வந்து நான் வந்து பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் எத்தனை ஸ்கோர் எடுத்தால் அவங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து 100 questions ஒரு 10 questions கொடுத்துருக்கீங்க, 10க்குமே 10 mark கொடுத்துருக்கீங்க. அப்போ டோட்டலாக 100 mark. இப்போ நீங்கள் வந்து ஒரு 80 mark இல்ல 70 marks மேலே எடுத்தா வந்து சர்டிபிகேட் ஜெனரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி. 2 questions தான் கொடுத்துருக்கனால 10 ஒரு question ஆன்சர் பண்ணாலே அதான் யார் கிறுக்கிருக்கான்னு தெரியலையே. அதாவது என்னன்னா இந்த இடத்துல எத்தனை நீங்க ஸ்கோர் எடுத்தீங்கன்னா, அதாவது இப்போ நீ ஒரு 10 questions ரெடி பண்ணு வச்சுக்கோங்க,
பத்து கொஸ்டினுக்கு பத்து பத்து மார்க் கொடுத்துட்ட, அப்போ டோட்டலா 100 மார்க். நீ வந்து என்ன கொடுக்கணும்னா சர்டிபிகேட் வந்து, இப்ப நீ வந்து அவங்க வந்து 70 கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா, இல்ல 80 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா உனக்கு வந்து சர்டிபிகேட் வரணும். இல்ல 50 70 கீழே வாங்கினாங்கன்னா சர்டிபிகேட் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. இப்ப நம்ம வந்து 2 கொஸ்டின் தானே கொடுத்துக்கோ, அதனால நான் வந்து என்ன கொடுத்துக்கோன்னா 10, அதாவது 10 மார்க் வாங்கினாலே அவங்க வந்து சர்டிபிகேட் கொடுத்துக்கிற மாதிரி. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இது வந்து டெம்ப்ளேட், கூகுளோட டெம்ப்ளேட், அதாவது இந்த கூகுளே ஓனா ஒரு சர்டிபிகேட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து ப்ரீவியூ ஆல் நான் கொடுக்குறேன். இது பாத்தீங்கன்னா கூகுள் வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்க சர்டிபிகேட். அண்ணா வந்து சொல்றா, அந்த கேரக்டர் யாரு பண்ணாங்க தயவுசெய்து யார் கிறுக்கி இருக்கீங்களோ அவங்க வந்து கீழே வந்து இரேசர் மாதிரி ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ரப் பண்ணிடுங்க. டிஸ்டர்பன்ஸாக இருக்கு பார்த்தீங்கன்னா, கூகுளே ஓனாக கிரியேட் பண்ணி வச்சிருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா, லிசா சிம்சன் லிசா சிம்சன் இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் கொடுக்குறது வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்களே கிரியேட் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அட்வான்ஸ்டு இங்கே வந்து டேர்ன் ஆன் இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணாதான் சர்டிஃபிகேஷன் ஆன் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ கொடுக்காதீங்க, ஏன்னா இது வந்து கோல்டனில் இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ட்ரைவில் போய் போனீங்கன்னா இந்த மாதிரி நியூ ஆப்ஷன் காட்டும், கூகுள் ஸ்லைட்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கூகுள் ஸ்லைட் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வந்து தீம்ஸ் எந்த மாதிரி தீம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து பிளாங்கா இருக்கணும் இல்லையா, அதனால நான் வந்து பிளாங்க்க்கு வந்து வந்து கமெண்ட்ஸ் வந்து போயிட்டு சேவ் பண்றது. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, கிளிக் பண்ணி ஷேப்ஸ், அதாவது நீங்க எந்த மாதிரிலாம் ஒரு வந்து சர்டிஃபிகேட் எந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்க போறீங்க அப்படின்றதுக்காக நான் வந்து இது வந்து பிளாங்க் வரும், அதுக்கு அலைன் பண்ணிக்கிறேன்
இப்போ நான் இதுக்கு வந்து கலர் கொடுத்துக்கிறேன் கலர் வந்து ரெட் கலர் வயலட் கலர் கொடுத்துக்கலாம் இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா அதாவது ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்து இதுல வந்து நீங்க நல்லா பண்ணலாம் இந்த இடத்துல சைட்ல கொண்டு வரலாம் இல்ல இன்சர்ட்ல போயிட்டு ஒரு கப்பு மாதிரி இங்க வைக்கலாம் நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல இன்னொன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு நீங்க வந்து இந்த இடத்துல வந்து அட்வான்ஸ் அப்படின்னு நீங்க கொடுத்ததுக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மெசேஜ் அதாவது நீங்க எந்த மாதிரி மெசேஜ் வந்து அதாவது மெசேஜ் ஷோன் அப்பான் சப்மிஷன் அதாவது அந்த சப்மிட் பண்ண உடனே அவங்களுக்கு உங்களுக்கு வந்து என்ன மெசேஜ் வரணும் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்க வந்து என்ன கொடுத்துக்கலாம்னா நான் வந்து என்ன பண்றேன்னா யூ ஹாவ் சக்சஸ்ஃபுல்லி ஆன்சர்ட் நான் வந்து கொடுக்குறேன் You have ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இதுல நீங்க வந்து என்னென்னலாம் கொடுக்கணுமோ அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு இங்க வந்து ஐடென்டிஃபையர் ஃபீல்ட்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த குவெஸ்டின்க்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா மெட்டா டாக்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன அதாவது உங்களோட பேர் இப்போ நீங்க என்ன கொடுக்கணும்னா உங்களோட பேர் வந்து யார் கொடுக்குறீங்க இப்ப நான் வந்து என் பேர் தினேஷ்ன்றால யார் கொடுக்குறீங்க நீங்க கொடுக்குறீங்கன்னா உங்களோட பேர் கொடுத்துட்டு இமெயிலில் எந்த மாதிரி வரணும் இப்போ இமெயிலில் வந்து எந்த மாதிரி சப்ஜெக்ட் ஆஃப் இமெயில் வந்து நான் வந்து கூகுள் ஃபார்ம் டெமோ குவிஸ்ன்னு கொடுத்துட்றேன் ஸோ பாடி ஆஃப் த லெட்டர் கண்டென்ட்ஸ் ஆஃப் பாடி தான் ரொம்ப முக்கியமானது இதில் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இப்போ நீங்க சப்ஜெக்ட் ஆஃப் இமெயில வந்து வெறும் கூகுள் ஃபார்ம் குவிஸ்டின் கொடுத்துருக்கீங்க இப்போ கண்டென்ட்ஸ் ஆஃப் த பாடி வந்து என்ன கொடுக்கணும்னா ஹாய் இப்போ நான் வந்து ஹாய்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல என்னன்னா ஃபுல் நேம் அதாவது உங்களோட ஃபுல் நேம்க்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இந்த அடைப்புக்குறியை வந்து நீங்க ஓபன் பண்ணிட்டு இதுல வந்து என்ன கொடுக்கணும்னா ஃபுல் நேம் கொடுக்கணும் அதாவது அவங்களோட ஃபுல் நேம் கொடுத்துட்டு திருமொழியும் அடைப்புக்குறி நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஃபுல் நேம் நான் கொடுத்துட்றேன் இது நெக்ஸ்ட் வந்து அதர் ஐடென்டிஃபையர் அப்படின்னு நிறைய வரும் அதாவது இப்போ நீங்க வந்து உங்களோட சர்டிபிகேட்ல எப்படி வரணும்னா டியர் வந்து எக்ஸாம்பிளுக்கு என் பேரே எடுத்துக்கிறேன் தினேஷ் யூ ஆர் அப்ரிஷியேட்டட் டு சக்சஸ்ஃபுல்லி
சக்சஸ்லி ஃபினிஷட் த சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி இல்லை இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எடுத்ததுன்னு கண்டென்ட்ஸ் ஆஃப் த பாடியில் நீங்கள் வந்து நீங்கள் தினேஷன்னு கொடுத்துட முடியாது. இப்போ நீங்கள் என்ன கொடுக்கணும்னா ஃபுல் நேம், ஃபுல் நேமில் அந்த இடத்துல நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து ஃபார்மில் நீங்கள் கொடுத்துருந்தீங்களா நேம், அந்த நேம் வந்து இந்த இடத்துல ஜெனரேட் ஆகும். இப்போ நான் வந்து ஃபுல் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து அதுக்காம் அதர் ஐடென்டிஃபையர்னு கொடுக்குறேன். அதாவது அதர் ஐடென்டிஃபையர்னா நீங்கள் வந்து கிளாஸு இல்லை செக்ஷன் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்குறீங்களா அதர் ஐடென்டிஃபையர் அதுதான். இப்போ நான் வந்து அதர் ஐடென்டிஃபையர் அதர் ஐடென்டிஃபையர் அதர் ஐடென்டிஃபையர் கொடுத்துட்டேன். வந்து இந்த மாதிரி அதர் ஐடென்டிஃபையர் கொடுத்துட்டோன்னே நெக்ஸ்ட் அதர் ஐடென்டிஃபையர் டூ அதர் ஐடென்டிஃபையர் த்ரீ அந்த மாதிரி நீங்க வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே போயிடலாம். இப்போ நான் வந்து இது மாதிரி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு தேங்க்ஸ் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன் அதாவது இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஹாய் தினேஷ் அப்படின்னு கொடுத்து கிளாஸ் நைன்த்து டென்த் ஹாய் தினேஷ் கிளாஸ் தினேஷ் நைன்த் ஸ்டாண்டர்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தாதான் அதில் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்து நான் வந்து சென்டிங் இது வந்து நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா சேவ் சேஞ்சஸ்ன்னு கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கு அப்புறமேட்டா சேவ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம வந்து பண்ணுறது எடுத்துலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சர்டிஃபிகேட்ல அதாவது திஸ் சர்டிஃபைட் இஸ் ரெசன்டட் வந்து முஸ்லீம்ஸ் ஆகிறது வந்து அலைன் தான். அலைன் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சென்டரில் வச்சுக்கிறது தான். இந்த சர்டிஃபிகேட் இஸ் பேட்ல வந்து நீங்கள் வந்து போல்ட் பண்ணிக்கலாம். போல்ட் பண்ணிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்னா நான் டெக்ஸ்டில் போயிட்டு ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்துடுறேன். இந்த இடத்துல உங்களோட பேர் அதாவது நீங்கள் வந்து பேர் கொடுத்துடக்கூடாது. அதே தான் இதில் வந்து மெட்டா டாக்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா பேரில் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு அடைப்புக்குடி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபுல் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு திரும்பியும் அது இது ஓப்பன் பண்ணிடுவோம் க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நான் வந்து இதை வந்து அலைனில் போயிட்டு சென்டர் சென்டர் கொடுத்துட்றேன். இதை வந்து நான் வந்து நல்லா பெருசாக்கிடலாம் போல்டு கொடுத்து. போல்டில் நீங்கள் வந்து இதில் நிறைய கொடுத்துக்கலாம். இப்போ வந்து உங்களோட பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அதே தான். இப்போ நீங்கள் ஃபுல் நேம் கொடுத்தீங்களே இங்கே வந்து பர்சன்டேஜ்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து ஓப்பன் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் இது கொடுக்க வேணாம். நீங்கள் வந்து யார் யாரெல்லாம் அதை அட்டன் பண்ணுறாங்களோ அவங்கவுங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்காக தான் இது. இப்போ நீங்கள் ஃபுல் நேம் நான் கொடுத்துட்டு நான் வந்து சைஸ் இது வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பெருசா இருக்கும் இல்லையா நம்மளோட ஃபுல் நேம்ல பெருசா நீங்க வந்து கலர் கொடுத்துக்கலாம். கலர்ல வந்து ரொம்ப நான் எக்ஸாம்பிள் பண்றேன். இது நல்லா பண்ணலாம். ஏன்னா இங்க வந்து
பின்னாடி வந்து ஒயிட்டா இருக்கிறது வந்து நீங்க நல்லா கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பாருங்க இன்சர்ட்ல வந்து நான் சும்மா பண்றேன் இமேஜ் வந்து அப்லோட் யுவர் கம்ப்யூட்டர் சர்ச் த வெப் அதாவது கூகுள்ல இருந்தே நமக்கு வந்து இமேஜ் பண்ணலாம் இப்போ வந்து ட்ராஃபி இல்லைன்னா கப் கப்புன்னு கொடுக்குறான் கப்புன்னு கொடுத்தா வேற மாதிரி வரும் ஆமாம் நான் வந்து ட்ராஃபின்னு கொடுக்கலாம் அதாவது ட்ராஃபி கப் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எந்த மாதிரி கப் நம்ம எடுத்துக்கலாம் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இந்த கப்பை எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கப்பு வந்து வந்துடும் இதை வந்து நீங்கள் வந்து சின்னர் பண்ணிக்கணும் ஏன்னா பெருசாக தான் வரும் அவ்வளோதான் டீச்சர் இந்த மந்த் இதை நான் வந்து நான் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் முடிஞ்சிடும் டீச்சர் டைம் கரெக்டாக இருக்கா ஆமாங்க ஓகே ஓகே இதோட ஃபார்ம் அப்படியே ஷேர் பண்ணிடுறேன் ஆ சரிங்க வந்து நாம வந்து கடைசியா வந்து விட்டது வந்து என்னன்னா ஆன் டைட்டில் தான் வந்து நம்ம கடைசியா கொடுத்தோம் இப்போ நம்ம இதுல இருந்து என்ன கொடுக்கணும்னா ஃபுல் நேம் அப்படின்னு கொடுத்துருவோம் ஏன்னா வந்து இந்த ரெண்டு அடைப்புக்குரியும் வந்து நம்ம இது பண்ணிட்டு இதுல இருந்து ஃபுல் நேம் ஃபுல் நேம்ல வந்து நீங்க வந்து ஃபார்ம்ல என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதாவது நேம்ன்றதுல என்ன நேம் கொடுக்குறீங்களோ அது வந்து இந்த இடத்துல வரும் அடுத்து வந்து பர்சன்டேஜ் கொடுக்கணும் ஓகே நம்ம இப்போ வந்து நான் வந்து பர்சன்டேஜ்ல வந்து அட்வான்ஸ்ல வந்து பர்சன்டேஜ் அதாவது நீங்க எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க அப்படின்றதுக்கு இந்த இடத்துல இது வந்து கண்டென்ட்ஸ் ஆஃப் பாடி பிக்சர்ஸ்ல அதாவது இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா ஹாய் தினேஷ் அதாவது ஃபுல் நேம் நீங்க வந்து எந்த ஃபார்ம்ல நேம் கொடுத்துருக்கீங்களோ இப்போ வந்து ஹாய் தினேஷ் தேங்க்ஸ் ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன் இன் திஸ் குவிஸ் அப்படின்ற மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வந்து சென்ட் அஸ் பிடிஎஃபா இல்லை வந்து இமேஜா அப்படிங்கிறப்போ நம்ம வந்து இமேஜா எடுத்துக்கலாம் அடுத்து ஷேர் வியா இமெயில் அடுத்து வந்து இது வந்து எல்லாமே ஷேப் சேஞ்சஸ் கொடுத்துடலாம் ஓகே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் வந்து இந்த இடத்துல ஃபுல் நேம் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்கலாம்னா எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் வந்து ஆமாடா அட்மிட் கொடுக்குறேன் நானு This certificate is presented to இந்த யார் ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த யார் பேர் ஃபார்ம் பண்ணி ஃபார்ம்ல பேர் கொடுத்தீங்கன்னா அவங்க பேர் வந்துடும் நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்கலன்னா இப்போ வந்து டேட் அதே தான் நம்ம வந்து அன்டைட்டில் நம்ம வந்து இங்கே என்ன இங்கே வந்து ஃபஸ்ட்டு செக்ஷனில் வந்து செக்ஷன் ஒன் ஆஃப் டூ இருக்கு இதில் வந்து நம்ம நேம் கொடுத்துருக்கோம் ஸ்டேட் கொடுத்துருக்கோம் இல்லையா ஸ்டேட்டுக்கு அடுத்து டேட் என்ன டேட்டில் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டேட்டும் கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேட்டு தான் டைப் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா டேட்ல வந்து வந்துருச்சு மந்த் இயர் டே அப்படின்னு வந்துருச்சு இப்போ வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா இந்த இடத்துல அட்வான்ஸ்ல போயிட்டு நான் சொல்லுமா சர்டிபிகேட்ல தான் நாம போறோம் ஏன்னா சர்டிபிகேட்ல போயிட்டு
நேரத்துல டேட் அதாவது நேரத்துல டேட் ஏ டேட் னு கொடுத்துட்டு ஆமா ஆமா அதுவும் வாங்கல அவங்க தரேன்னு சொல்றாங்களா டேட் னு கொடுத்துறேன் இந்த இடத்துல வந்து போல்ட் பண்ணிடுறேன் சைஸ் இன்கிரீஸ் பண்ணிடுறேன் சரி ஒரு வேலை சொல்றோம் சார் இந்த மாதிரி இந்த கோட்டால கொடுத்துட சொல்லிருக்காங்க என்ன பண்ணுங்க அந்த புக்கும் அந்த நோட்ஸ் ஆமா லெட்டர் மாதிரி போயிட்டேன் சார் இப்போ இந்த இடத்துல என்ன குடுக்கறேன்னா லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டேன் ஆன் வித் கிரேட் ஃபோர் நாளைக்கே முடிச்சிட்டு அழகா ஒரு தோரணம் தொங்குற மாதிரி இந்த இடத்துல வந்து ஏதாவது எழுதுற மாதிரி இப்போ வந்து நான் வந்து டெக்ஸ்ட்ல போயிட்டு இந்த இடத்துல சும்மா எழுதுறேன் என்ன எழுதலாம் சும்மா இதுவும் டெமோனே வச்சுக்கலாம் டெமோல நம்ம வந்து இது வந்து கலர் சேமா இருக்கு இல்லையா கலர் வந்து மாத்திக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து முடிஞ்சிச்சு முக்காவாசி இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட இதுல போயிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து மாத்திட்டேன் இதுல பாத்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும் அதாவது இதெல்லாம் வந்து கூகுளே வந்து தயாரிச்சு வச்சது நம்ம வந்து யூஸ் ஏ கஸ்டம் டெம்ப்ளேட் அப்படின்னு நீங்க வந்து ஸ்லைட் கூகுள் ஸ்லைட்ல பண்றது எல்லாமே வந்து செலக்ட் நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க அதாவது கூகுள் ஸ்லைட்ல நீங்க பண்றது எல்லாமே நீங்க ஒவ்வொரு சின்ன சேஞ்சஸ்க்கும் வந்து அது வந்து சேவ் ஆகிட்டே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கிஸ் இதோட சர்டிஃபிகேட் இது நான் வந்து இந்த இதை எடுத்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட்னு கொடுத்துக்கிறேன் சேவ் சேஞ்சஸ் இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ அன்டைட்டில்டு ப்ரெசன்டேஷன் அப்படின்னு இருக்கும் ஏன்னா அது வந்து நான் பேர் கொடுக்கல இல்லையா அதனால ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து நான் ஆன் பண்ணிக்கிட்டேன் ஆஃப்ல இருக்கும் நீங்கள் ஆன் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து இந்த சர்டிஃபிகேட்டாக வந்து ஸ்டேட்டஸ் சர்டிஃபிகேட் இஸ் ஆன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோங்க க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டா நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சென்ட் லிங்க் ஷார்ட் யூஆர்எல் காப்பி வாட்ஸ்அப் கண்ட்ரோல் வி சென்ட் பண்ணிடுறேன் இப்போ நீங்க வந்து இதை கிளிக் பண்ணி பாருங்க நீங்க வந்து அதை முடிச்சோடனே உங்களுக்கு வந்து